नमस्ते नण्बर्गळे इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु करुगप्पिलै दोसै करुगप्पिलै दोसैक्कु ना वंदु ओरु रेंडु पिडिच्च पिडि नल्ला आट्ल विळंगि मुळच्च करुगप्पिलैय नल्ला इळं करुगप्पिलैया अलम्बि एडुत्तुट्टिरुक्केन रेंडु वत्तै मुळगा 1/2 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லியோட இளம் காம்பு ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு எடுத்துட்டிருக்கேன் இந்த டம்ளர் 100 கிராம் டம்ளர் இதனால 4 டம்ளர் அதாவது 400 கிராம் அரிசி 3/4 டம்ளர் உளுந்து 75 கிராம் உளுந்து எடுத்து ஒண்ணா ஊற போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கேன் இப்போ இத எல்லாத்தையும் நம்ம அரைக்க போறோம் மிக்ஸி ஜார்ல மிளகு ஜீரகம் வத்தல் மிளகா இஞ்சி உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டிருக்கேன் அதுக்கு அப்புறம் நம்ம இந்த கொத்தமல்லி காம்பு போட போறோம் அதுக்கு அப்புறம் கருகப்ளையே போட போறோம் இத கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சிண்டாட்டு அம்மா அரிசியே போடலாம் நன்னா கொஞ்சம் மசிஞ்சின்றது சோ இதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரிசியே போட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்க போறோம் இப்போ நம்மளோட தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு மா எடுத்து தோசை வாக்க வேண்டியதுதான் இது வந்து உடனே நம்ம தாராளமா தோசை வாக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வேண்டாம் அப்படி இது பாதி மாவு மிச்சம் இருந்தது அப்படினா கொஞ்சத்தை எடுத்து மா ஃப்ரிட்ஜ்ல உடனே ஸ்டோர் பண்ணிடுங்க இல்லேனா டக்குனு இது புளிச்சிடும் நல்லா கிறிஸ்பியா நல்லா வரும் நல்லா எண்ணெய் விட்டு ஜோரா வாக்கலாம் நல்ல உடம்புக்கும் நல்லது கெட்ட கொழுப்பு போக்க கூடிய தன்மை வந்து கருகப்பிலையில ரொம்ப இருக்கு முடி வளர்ச்சிக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது இப்ப எல்லாரும் கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்கும் சோ இது ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி பண்ணி சாப்பிடலாம் நம்மளோட கிறிஸ்பியான கருகப்பில தோசை கருகப்பில மல்லி போட்ட தோசை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க